இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது துணிவு படத்தோட ரிவ்யூ தாங்க. பல நாள் வெயிட்டிங்க்கு அப்புறம் நம்ம தலை பொங்கல்னே சொல்லலாம், செம்ம கிராண்டாக ஓப்பனிங் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் வாங்க. சிட்டியில் இருக்க ஒரு பேங்கை ஒரு கும்பல் ராபரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பிளானும் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண உள்ளவும் நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சா இன்னொரு கும்பல் அவங்களும் ராபரி பண்ணவே வந்திருக்காங்க. அந்த கும்பலில் தான் நம்மளுடைய தலை அஜித்தும் இருக்கிறாரு. இது இல்லாமல் மூணாவது இன்னொரு குரூப்பும் இருக்குது, அவங்களும் ராபரி பண்ண தான் வந்திருக்கிறாங்க. இந்த மூணு குரூப்பும் எப்படி ராபரி பண்ண பிளான் பண்ணாங்க, எதுக்காக இந்த பேங்க்கில் கொள்ளையடிக்க வந்தாங்க, நினச்ச மாதிரியே கொள்ளையடிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் தான் மிச்ச கதைங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் 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 பாயிண்ட் கேட்டிங்கன்னா நம்மளுடைய அஜித்குமார் தான். அவருடைய டைலாக் டெலிவரிட்டும் மாஸ் என்ட்ரி ஆகட்டும், அந்த ஃபைட் கொரியோ பண்ணதெல்லாம் ஆகட்டும், எல்லாமே பின்னி பெடல் எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படம். அது மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் கிரைமை பற்றி பேசியிருக்கு, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு தரலாம் எச் வினோத்துக்கு. வலிமையில தவற விட்டதை இந்த படத்துல புடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் எச் வினோத். மஞ்சு வாரியரும் சரி, மற்ற கேரக்டரும் சரி, அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை செம்ம நீட்டா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அஜித்குமார் ஸ்டீல் பண்ணிட்டார்னே சொல்லலாம், இந்த ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். அவரு தாங்க முழுக்க 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 செம்ம மாசா எடுத்து போயிருந்தாரு இந்த கதைகளத்தை. படத்துல அடுத்து பெருசா பேசப்பட வேண்டியது ஆக்ஷன் கோரியோகிராஃபி. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, சூப்பர்பாகவே இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நல்லா தாறுமாறுன்னு கூட சொல்லலாம், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபினான்ஷியல் கிரைம் பற்றி நிறையவே பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில். முடிவில் ஒரு மெசேஜோடவே முடிச்சிருக்கிறார் எச் வினோத். எச் வினோத்தோட ஒரு பக்கா கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். பயங்கரமான மேக்கிங்கும் நல்லாவே இருந்தது இந்த படத்தில். படத்தில் குறையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு. படத்தில் அங்கங்கே தோய்வு இருக்கிறத மறுக்க முடியல. ஆனால் அது எல்லாத்தையுமே அஜித் என்ற ஒரு மனுஷன், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலம் எல்லாமே மறையப்பட்டுட்டுதான் சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்.